Saai Gayatri. Welcome back to Saai Gayatri YouTube channel. Yes. So, நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்துட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் பத்தி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் பத்தி நான் ரிவ்யூஸ் போட்டுட்டு இருக்கேன். சோ அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ற ஹேர் கேர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க ஒன் பை ஒன் நம்ம யூடியூப் சேனல்ல பார்க்க போறீங்க. சோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர் ஸ்ப்ரே. எஸ் ஸோ கேர்ள்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்ச முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹேர் தான். ஸோ அவங்களோட ஹேரை வந்து பேம்பர் பண்ணுறதுக்கு அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போவாங்க. எனக்கு மற்ற கேர்ள்ஸ் பிடிச்சிடல, பட் ஐ லவ் மை ஹேர் ஸோ மச். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நம்மளோட ஹேர் வந்து சின்ன வயசில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி. மேம் ஒரிஜினல் ஹேர் தானே? ஒரிஜினல் தான். ஓகே, இல்லை மேம் கிளியர் பண்ணிக்கிட்டேன். நிறைய பேருக்கு டவுட்டு, அவங்க நிறைய பேர் வந்து கேட்பாங்க இது வந்து உங்களோட ஒரிஜினல் ஹேரா பிக்கா அப்படின்லாம் கேட்பாங்க. சௌரி முடியாது, டெஃபினெட்லி திஸ் இஸ் மை ஒரிஜினல் ஹேர். எஸ், என்னோட மொத்த க்ளோஸ் வரீங்களா, ஒரிஜினல் ஹேர் தான் அது, சௌரிலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஹேரை வந்து எப்போவுமே நம்ம பராமரிக்கிறோம், நம்ம நிறைய ஸ்டைலிங் பண்ணணும், பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்கணும். பட் ஹேர் வந்து ஃபால் ஆகக்கூடாது, டேமேஜ் ஆகக்கூடாது, அடிக்கடி வந்துட்டு ஃப்ரிஸ்ஸி ஆகக்கூடாதுன்ற ஆசை வந்து எல்லா கேர்ள்ஸுக்குமே இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ஹேர் ஸ்டைல் பண்ணி முடிச்ச உடனே இல்லை பண்ணிகிட்டு இருக்கும் போதே ஸ்டைலிஷ் பண்ணுற விஷயம் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. எதுக்காகனா ஹேர் பறக்காமல் இருக்கணும். பாருங்க, நான் அவுட்டோரில் நிற்கிறேன், காசு அடிக்குது, அப்பப்போ இப்படி இப்படின்றேன், அந்த மாதிரி பறக்காமல் ஷார்ட்டில் பர்ஃபெக்டாக எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஹேர் ஸ்ப்ரேஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஹேர் டேமேஜ் ஆகும், செகண்ட் வந்து ஹேர் பிரேக் ஆகும், தேர்ட் வந்து ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஹேரை வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது மாதிரி ஒயிட் ஒயிட்டாக ஃப்ளேக்ஸ் வர ஆரம்பிக்கும். சில ஹேர் ஸ்ப்ரே ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹேரை வந்து ஃப்ளேக்கியாக ஒயிட் ஒயிட்டாக ஆகும். ஸோ அது வந்து ஹேரில் போயிட்டு நம்மளோட ஸ்கேல்ப்ல செட்டில் டவுன் ஆகிட்டு அது வந்து ஒரு ஃபங்கஸாகவோ இல்லை வந்து ஒரு டேண்ட்ரஃபாவோ உருவாகி அதுலேயும் சில பிரச்சனைகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும், ஹேர் சூப்பர் டூப்பராக ஸ்டைலிஷாக வச்சுக்கணும், நிறைய ஸ்டைல்ஸ் பண்ணணும், ஹேர் உடையக்கூடாது, ஹேர் நல்லா இருக்கணும் அப்படின்னா டெஃபினெட்டாக வி காட் டு கோ ஃபார் அன் ஆர்கானிக் ஹேர் ஸ்ப்ரே. அண்ட் ஆர்கானிக் ஹேர் ஸ்ப்ரேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நல்லா ஹோல்டு இருக்காது, அது அடித்த உடனே கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர்லேயே போயிடுமே அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் அதுலேயே வந்து தி பெஸ்ட் ஆர்கானிக் ஹேர் ஸ்ப்ரே கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஹேர் ஸ்ப்ரேயை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட வந்துட்டு சஜஸ்ட் பண்ணி நீங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், யூ வில் லைக் இட். ஸோ அது என்ன ஹேர் ஸ்ப்ரே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோனி ஹேர் ஸ்ப்ரே. அண்ட் இது வந்து எக்கோசிக் ஹேர் கேர், எக்கோசிக் ஹேர் கேர். அது மட்டும் இல்லாமல் லா ஹோல்ட் ஹேர் ஸ்ப்ரிட் மேக்ஸிமம் ஹோல்ட் ஃபார் த லாங் டே அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திஸ் கண்டைன்ஸ் யூஎஸ்டிஏ சர்டிஃபைட் ஆர்கானிக் இன்கிரீடியன்ட். எஸ், அண்ட் இது வந்து அமெரிக்காஸ் நம்பர் ஒன் பிராண்ட் இன் ஆர்கானிக் சர்டிஃபைட் ஹேர் கேர். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நோ சல்ஃபைட்ஸ், நோ பாரபென்ஸ், நோ மினரல் ஆயில், நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், நோ ஃபெர்டிலைஸ், நோ ஃபார்மல் டிஹைடி, நோ ப்ரொபலன் கைகால். ஸோ இது எல்லாமே இதில் கிடையாது. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த நோ சல்ஃபைட்ஸ், நோ பாரபென்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம வாங்குற ஆர்டிஃபிஷியல் ஹேர் ஸ்ப்ரேயில் 100% இருக்கும். இதில் வந்து எதுவுமே கிடையாது. அண்ட் டாப் ஆஃப் தட் இது வந்து ஆர்கானிக். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு லாங்காக வந்து ஹேரை வந்து நல்லா ஹோல்டு பண்ணும். அண்ட் அதே மாதிரி இந்த பிசு பிசுன்னு இருக்கும் சில ஹேர் ஸ்ப்ரேஸ்லாம் பண்ணால், அதாவது வந்து நம்ம எந்த ஹேர் ஸ்ப்ரே எவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக காஸ்ட்லியராக போனிங்கனாலும் ஹேர் ஸ்ப்ரேஸ் வந்து ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். அந்த மாதிரி பிசு பிசுன்னு இல்லாமல் இந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து ரொம்ப சட்டிலாக உங்களோட ஹேரை வந்து ரொம்ப ஆயிலியாக அந்த மாதிரி காட்டாமல் ரொம்பவே வந்து நேச்சுரலாக காட்டும். முக்கியமான விஷயம் வந்து மார்க்கெட்டில் வந்து நிறைய ஹேர் ஸ்ப்ரேஸ் இருக்குது, நிறைய காஸ்ட்லியஸ்ட் ஹேர் ஸ்ப்ரேஸ் இருக்குது, நிறைய கெமிக்கல் பேஸ்ட் ஹேர் ஸ்ப்ரேஸ் இருக்குது. அதெல்லாம் தாண்டி இதை நான் ஏன் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸ் ஆம் யூஸிங் திஸ். நான் என்ன ஸ்டைலிங் பண்ணாலும் இந்த ஹேர் ஸ்ப்ரே தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஜென்ரலாக ஹேர் ஸ்ப்ரேஸ் அதிகமாக அடிக்க மாட்டேன், எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு ஹேர் ஸ்ப்ரே தேவை அப்படின்னா நான் இது தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து இட்ஸ் 595. ஐ திங்க் டேக்ஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் டேக்ஸ் இஸ் 595. அண்ட் இது அதிகமாக உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் க்ளோவில் கிடைக்கும். ஸோ டெஃபினெட்டாக யூ கேன் செக் திஸ் ப்ராடக்ட் இன் ஹெல்த் அண்ட் க்ளோ. ஹெல்த் அண்ட் க்ளோவில் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இஃப் நாட் யூ கேன் கெட் இட் இன் ஆன்லைன். ஆன்லைனில் வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். பிகாஸ் நான் இது வரைக்கும் ஆன்லைனில் வாங்கினது எல்லாம் கேட்டிங் ஒன்லி த்ரூ ஹெல்த் அண்ட் க்ளோஸ். யூ கேன் ஆல்சோ செக் ஆன்லைனில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். யூ கேன் சி திஸ் இஸ் த ஹேர் ஸ்ப்ரே நேம். ஸோ
எனக்கு நிறைய ஹேர் இருக்குது, கம்மியான ஹேர் இருக்குது, நான் நிறைய ஸ்டைலிங் பண்ணணும், ஹேர் வந்து பிரேக் ஆகக்கூடாது, டேமேஜ் ஆகக்கூடாது, உடையக்கூடாது, நான் டெய்லி டெய்லி ஒரு ஸ்டைலில் போய் நிற்கணும், ஹேர் பர்ஃபெக்டாக இருக்கணும், லாங் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆர்கானிக் ஹேர் ஸ்ப்ரேவை நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூ வில் ஃபால் இன் லவ் வித் இட். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணால் டெஃபினட்டாக யூ காட் டு வாஷ் யூர் ஹேர். பட் இது அப்படி கிடையாது, நீங்கள் ரொம்ப மைல்டாக ஒரு மீடியமான ஒரு அமௌண்ட் எடுத்து ஹேர் ஸ்ப்ரே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தான் மறுபடியும் ஸ்டைலிங் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஹேர் ஸ்ப்ரே பற்றி பார்த்தோம். ஸோ அழகான ஹேர் ஸ்டைல்ஸ் தான் அந்த ஹேர் ஸ்ப்ரே வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்ப்ரே செட் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பற்றி ரிவ்யூ கேட்கணும், இந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும், நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் இதை போடுங்க அப்படின்ற சஜஷனும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடலாம். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட அடுத்த வீடியோவில் அவங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தன், சாய் காயத்ரி சேயிங் பை பை இன் சாய் காயத்ரி யூடியூப் சேனல். மேக் யுவர் லைஃப் மோர் சிம்பிள், இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கிரேசி. பை பை.